எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆங்கிலேய மைசூர் போர். ஆங்கிலேய மைசூர் போர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 போர்கள் இருக்குது. 1, 2, 3, 4, ஓகேங்களா? ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, மைசூர் பாக், நம்ம சாப்பிட்ற மைசூர் பாக் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ மைசூர் பாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு 7 நாள் இருக்கு இல்லையா, நான் 6 நாள் சாப்பிடுவேன். சில டைம் என்ன பண்ணுவேன், 7 நாளுமே நான் சாப்பிடுவேன், வாரத்துக்கு 7 நாளுமே நான் சாப்பிடுவேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மைசூர் பாக் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 80 வயசு இருக்கவங்க, அதுக்கப்புறம் 90 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நேராக என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட போயிடுவாங்க, ஓகேங்களா? 99 நாள் நவகிரகம், கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து வாரத்துக்கு 6 நாளும் சாப்பிடுவேன், 7 நாளும் சாப்பிடுவேன், ஓகேங்களா? இது மைசூர் பாக். 80 வயசு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, 90 வயசு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்கன்னா நேராக கடவுள்கிட்ட போயிடுவாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இதான் வந்து அந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1767, இரண்டாவது மைசூர் போர் 1780, மூணாவது வந்து 1790, நாலாவது வந்து 1799. ஸோ இந்த மைசூர், இந்த கேப் வந்து அந்த ஆண்டுகள் முடியும் இல்லையா, அது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, நீங்கள் ரெட்டப்படை நம்பர் இருக்கு இல்லையா, 2, 4, 2, இந்த 240 ஞாபகம் வச்சுக்கோம், 242, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். இதை கூட ஆட் பண்ணிக்குவாங்க, இதை கூட ஆட் பண்ணிங்கன்னா 1769 ஃபஸ்ட்டு மைசூர் போர் முடிகிறது வந்து 1769, ரெண்டாவது மைசூர் போர் இங்கே அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது, 1784 ரெண்டாவது போர் முடிகிறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, அடுத்து 2 ரெட்டப்பட நம்பர் 1792. ஸோ 4 எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க, விட்டுருங்க. இது 1792. ஸோ இப்போ ஆண்டுகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு மைசூர் பாக்கு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு 7 நாள் நான் சாப்பிடுவேன், சில டைம் 6 நாள் சாப்பிடுவேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 80 வயசு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, 90 வயசு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, 99 வயசுங்கிறது நேராக கடவுள்கிட்ட போயிடுவாங்க அப்படி நிறையா சாப்பிட்டாங்கன்னா. அடுத்து இந்த 242 ரெட்டப்பட நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 2 ஆட் பண்ணுங்கள், இங்கே 4 ஆட் பண்ணுங்கள், இங்கே 2 ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உடன்படிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து அந்த இயர் போர் முடியுது இல்லையா, அப்போ தான் வந்து அந்த உடன்படிக்கை இருக்கும். ஃபஸ்ட்டு போர் வந்து 1769 முடியுது, 2 வந்து 1784 முடியுது, 3 வந்து 1792. ஸோ இந்த மொத்தம் 3 தான், 4வதுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைசூர் பாக் சாப்பிட்றாங்க இல்லையா, நம்ம ஒரு டைம் சொல்லும்போது தான் கேட்பாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணிவிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு எம்எம்எஸ் அனுப்புகிறோம். எப்படி எஸ்எம்எஸ் அது மாதிரி எம்எம்எஸ்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தகவல் வந்து நம்ம சொல்லணும், மைசூர் பாக் வந்து சாப்பிடக்கூடாது 80-90 வயசு இருக்கிறவங்களாம் அப்படின்னு வந்து ஒரு எம்எம்எஸ் அனுப்புகிறோம், ஓகேங்களா? அந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உடன்படிக்கை வந்து மதராஸ் உடன்படிக்கை. ஸோ இதுக்கு வந்து மதராஸ் உடன்படிக்கை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை, ஓகேங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை. எஸ்ங்கிறது நம்ம நம்ம ஸ்ரீனா எஸ்ஆர்ஐ இது மாதிரி தான் எழுதுவோம், அதனால் எஸ் எடுத்துக்கிட்டோம். எஸ்ங்கிறது ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை, எம்ங்கிறது மங்களூர், இந்த எம்ங்கிறது வந்து மதராஸ். ஸோ எப்பயுமே நமக்கு வந்து 2 எம் இருக்குது, மதராஸ்னால் மெட்ராஸுக்கு தான் வந்து முதன்மை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எம்எஸ் இது ஆங்கிலேய மைசூர் போர்னால், மைசூர்னால் இந்த எம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எம்எஸ். ஸோ நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எந்த வருஷம் கடல் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சொல்லலாம், மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நடுவில் இருக்கிறது நம்ம 2 ஆங்கிலேய மைசூர் போர் அப்போ வந்து உண்டானது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க உடன்படிக்கைனா 3வது ஆங்கிலேய மைசூர் போர் அப்போ உண்டானது, ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது, கண்டிப்பாக இந்த இயர் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.